அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு ஃபுட் பிரிண்ட் பை ஷமீனா. எங்கே உள்ளார் எல்லாரும்? இன்று நாங்கள் அக்குக்கு போயிட்டுள்ளோம் பார்பிக்யூ சிக்கன் சாண்ட்விச். அதுக்கு வேணுமாய் சாமான் இதெல்லாம்? அரை கேஜி போன்லெஸ் சிக்கன் சிறு சிறிய பீஸ் ஆக்கி வச்சது. நாங்கள் இது இப்போ ஒரு பெரிய பவுல் கிடுவா. மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், இஞ்சி வெள்ளுளிர பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜண்டு டேபிள் ஸ்பூன் மொளகுரப்பொடி, ஜண்டு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், பின்ன கசூரி மெத்தி ஒரு டீஸ்பூன், ஜண்டு டேபிள் ஸ்பூன் சிர்கா, கால் கப்பு தயிர், உப்பு, இதெல்லாம் இட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும். மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு 10 மினிட்டு அங்கனமே முச்சு வைக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டவ்வில் பனால் வச்சுட்டு அதுக்கு மேரினேட் ஆக்கி வச்ச சிக்கன் இடுவா. அதுக்கு ஒரு கால் கப்புறத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கும். மிக்ஸ் ஆக்கிட்டு முச்சிட்டு வேக வைக்குவோம். அது நல்லா வேகணும். அதில் செம்மை தண்ணி வீத்தாண்ட அதிலே தண்ணி விட்டுரும். பாட ஒருக்கானுங்க ஸ்பூனில் தெல் அடி மேலாக்குவோம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணுது. இந்த இப்போ எல்லாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிக்குது. இது எங்கே ஆகணும்? இது வெந்து இப்போ ஸ்பூனில் கட் ஆக்கி நோக்குறோம். இது ரெடி ஆயிடுது வெந்து. நாங்கள் இதுக்கு இப்போ ஜண்டு நீருள்ளி சாப் ஆக்கி வச்சது, ஒரு டொமேட்டோ இட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆக்குவோம். இதுக்கு இப்போ மயனீஸ் இடா 3 டேபிள் ஸ்பூன், மூணு டேபிள் ஸ்பூன் எத்தர பார்பிக்யூ சாஸ் பீத்துவோம். நோக்குறோம். நீங்கள் இவசில் உப்பு சப்பிருந்தீங்க தெரியல, உப்பு இட்ரு நல்லா மிக்ஸ் ஆக்கணும். இப்போ இதில் நல்ல மிளகு பொடி இடுவா 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இப்போ சாண்ட்விச் ஆக்க ரெடி ஆக்குவோம். ஸ்லைஸ் பிரெட் எடுத்துகிட்டு அதுக்கு ஈ மசாலா இடுவோம். ஃபுல்லு மசாலா இடணும். இப்போ அதில் மேலுக்கு மொசரெல்லாம் சீஸ் இட்டுட்டு இப்போ இதில் மேலுக்கு ஸ்லைஸ் சீஸ் பேக்குவா. இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுத்து. இன்னும் இது ஃப்ரை ஆக்க உண்டு. நீங்கள் இது போன்லெஸ் சிக்கனே வேணும்ட்டு இல்லை, சிக்கன் டிக்கா கொண்டது இருந்தீங்க, சிக்கன் ஃப்ரை இருந்தீங்க, முள் வேற இறச்சி வேற எல்லாம் ஆக்கிட்டு தெல் தண்ணி பீத்திட்டு தெல் பேப்பாட்டணும். தண்ணி ட்ரை ஆகிய பின்ன நீருளி டொமேட்டோ சாஸ் எல்லாம் இட்டுட்டு மசாலா ரெடி ஆக்கணும். பார்பிக்யூ சாஸ் இல்லைங்க தெல் சோயா சாஸ், சில்லி சாஸ், தெல் டொமேட்டோ சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆக்கி திட்டுரும். அங்கே ஆக்கிங்கும் நல்லா வரும். இது சீஸ் எல்லாம் இட்டுட்டு கும்பத்துக்கு மக்க கொஞ்சம் இஷ்டம். நீங்கள் ஒருக்க ட்ரை ஆக்குறது ஈஸி உண்டு. சும்மா சாமானிந்தும் வேணும்ட்டும் இல்லை, நல்ல டேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஒருக்க ட்ரை ஆக்குறது. நீங்களோட ஈ சீஸ் இல்லைங்க பாட்டில் சீஸ் இருந்தீங்க அதுவும் ஆகிடும். அதுவும் இட மசாலுக்கு ஈ சீஸ் இட்டுங்க தெல் சீஸ் இப்போ லாவிடும்ட்டு அங்கே மக்கள் இஷ்டம் ஆகிடல இதுக்கு. இப்போ நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்கா ஒரு கிரில் பேன் எடுத்துட்டு அதுக்கு தெல் பட்டர் இடுவா. இப்போ ஆக்கி வச்சு சாண்ட்விச்சிடும். நாங்கள் இ பேனில் வைக்குவோம் கிரில் ஆக்கவும். இதில் நாங்கள் ப்ரெஸ் ஆக்குவது இங்கே. இதில் மேலுக்கு இதில் பட்டர் இடுவோம். நீங்கள் இ ரெசிபி ட்ரை ஆக்குறோம். நீங்கள் இஷ்டம் இறங்க எங்கே இருந்து கமெண்ட்ஸ் ஆக்குறோம். இங்கே ஃபேமிலியரோட ஃப்ரெண்ட்ஸரோட ஷேர் ஆக்குறோம். லைக் ஆக்கோ மறக்கண்டா. இத்தரத்தோல் இ சேனலோட சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டுலேங்க சப்ஸ்கிரைப் ஆக்குறோம். இப்போ இது நாங்கள் மசித்திடுவோம். இதுங்கன கலர் வரணும். ஜோர் தீ வைக்கண்டா, ஸ்லோ தீ வச்சு தாக்குறோம். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுத்து.
ನಾನು ಪೀಸ್ ಹಾಕಿದ್ದೆ ನೋಕ ಹೆಂಗನ ಇರುತ್ತೆ ಅಂತ ನಂಗಲೋ ಚೀಸಿ ಬಾರ್ಬಿಕ್ಯೂ ಚಿಕನ್ ಸ್ಯಾಂಡ್ವಿಚ್ ರೆಡಿ ಆಯ್ತು. ಇನ್ಶಾಲ್ಲಾ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಬಂದೆ ಹತ್ತರ ತಲೆ ವೆಯ್ಟ್ ಹಾಕರು. ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತುಹು.